தலைவர் வந்து ஒரு நேர்காணலில் எப்படி போர் சூழல் இவ்வளவு நெருக்கடி, எப்படி உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியுது என்று கேட்கிற போது தலைவர் சொன்ன பதில், பொறுப்புகளை பொறுப்பானவர்களிடத்தில் பிரித்து அளித்து விட்டால் அது பொறுப்பாக இயங்கும், நமக்கு சிரமம் இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு பணிச்சுமையை பகிர்ந்து அளிப்பது தான். அப்படி இந்த சூழியல் பாசறைக்கு பொறுப்பாளர்களை மிகவும் பொறுப்பானவர்கள்ட்ட ஒப்படைத்ததுனாலே அது தன்னெழுச்சியாக தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்குது. தம்பி சீலன் இருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில், திடீர்னு ஒரு செய்தி போடுவார், இந்த பணி செய்வதற்கு முன்பு இந்த குளம் இப்படி இருந்துச்சு, நாங்கள் பணி செய்த பிறகு இந்த குளம் இப்படி ஆகிருக்குது, அங்கே வேறு புளிக்கொடியை ஊண்டி விட்டு நாம் இதையெல்லாம் செய்வது. தங்கை சுனந்தா கூட சொன்னாங்க, நம்ம எவ்வளவு பணி செய்திருக்கிறோங்கிறது வெளியில் தெரியல அப்படின்னு. தெரியாது, உடலில் முகம் கண் மூக்கு காதெல்லாம் வெளியில் தெரியுது, ஆனால் எல்லா உறுப்புகளையும் இயக்கிற இதயம் மூளையும் யாருக்கு வெளியில் தெரியறதில்லை. ஆனால் அது இல்லை என்றால் இயக்கம் இல்லை, உயிர் இல்லை. அது மாதிரி நாம் செய்வது மக்கள் சாட்சிக்கு இல்லை, மனசாட்சிக்கு தான் வேலை செய்கிறோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு தலைவர்களின் பிறந்த நாளிலும் மரக்கன்று நட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பல லட்சங்களை நடுகிறார்கள், ஆனால் எங்குதான் நடுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் ஒரு இது படித்தேன் வேடிக்கையா, ஒரு அமைச்சர் வந்து மரம் நட வர்றாரு, மரக்கண்டை கொடுக்குறாங்க, அவர் அந்த குழியில் இந்த இடத்துல நடுவோங்கிறாரு, வேணாம் 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 அங்கே தான் நடணுன்றாரு அதிகாரிகள். ஏன் அப்படின்னு, இல்லை 20 வருஷமாக அந்த இடத்துல தான் நட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 20 ஆண்டுகளாக ஒரே குழியில் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி தான் நம்மளுங்க மரம் நடுவுது. இல்லை, என் அன்பிற்குரியவர்களிடத்திலே, அறிவார்ந்த என் உறவுகளிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புவது, நாம் வெறும் வாக்கரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல. அதிகாரம் மிக வலிமையானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்தியிருக்கிறார், அதை நாமும் அனுபவிக்கிறோம். எப்படி பார்த்தாலும் அதிகாரம் மிக வலிமையானதாக தெரிகிறது. என ஆஸ்திரேலியாவில் ஒரு சிலையை திறக்கிறாங்க, ஒரு துணியை வச்சு மூடி இருக்குது, உலகிலேயே ஆகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்க போகிறோங்கிறான், மிகச்சிறந்த கல்வியாளர்களுடைய சிலை. அது யாருடைய சிலையோ திறக்க போகிறாங்க என்று ஆர்வமாக காத்திருந்தால் அந்த துணியை நீக்கினால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை வருகிறது. தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த ஒரே மேதை அண்ணல் அம்பேத்கர் தான். அவரை நாம் அறிவாசானாக ஏற்றிருக்கிறோம் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை. அவர் சொல்லுகிறார், அறிவுறுத்துகிறார் நமக்கு, அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அதை நோக்கிய பாய்ச்சலில் நிற்பதால் நம் தேர்தலை எதிர்கொள்ளும். மற்றபடி நமக்கு அதில் அதிகாரம் இருந்தால், ஐயா மரம் ஆசலாமணி அவர்கள் இந்த பூமியை 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் போர்த்தி விடுவோம். நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று நாம் ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கோம். 10 ஆண்டுகள் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை மத்திய அமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் வாசித்து முடித்திருக்கிறார். வாசிக்கும் முன்னே சோர்வடைஞ்சு உட்கார்ந்து விட்டார். அவ்வளோ பெரிய நெடுங்கதை, மகாபாரதம் ராமாயணத்தை விட பெரிய கதையாக இருந்தது. அது அது ஒரு இதிகாசம். அதில் 4,000 கோடிக்கு மேலாக தூய காற்றுக்கு ஒதுக்கியிருக்கிறார். அது எங்கிருந்து எந்த சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்து தூய காற்றை தருவார்கள் என்றுதான் நமக்கு தெரியல. இன்னும் கிளீன் இந்தியா, தூய்மை இந்தியாவுக்கு 12,500 கோடி 12,500 கோடி தூய்மை இந்தியா திட்டம் இருக்குதே ஒழிய பசுமை இந்தியா திட்டம் வாயிலிருந்து வரவே மாட்டேங்கிறது. காற்று எங்கிருந்து 4,000 கோடிக்கு வாங்குவீங்க, எங்கே வாங்குவீங்க?
இது ஏதோ பற்பசை மாதிரி ஏதோ சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் நினைச்சிட்டு இருக்காங்க காற்று. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மனிதனுக்கு மட்டும் சராசரி ஆவரேஜ் 420 மரங்கள் தேவை ஒரு மனிதனுக்கு. ஐயா பேசுனாங்க பாருங்க, 14 ஏக்கர் நிலம் இது, 1500க்கு மேற்பட்ட மர வகைகளை நட்டிருக்கேங்கிறாங்க. 1500க்கு மேற்பட்ட மர வகைகளை நட்டிருக்கேங்கிறாங்க. எல்லாமே நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்தது எல்லாமே அறிவியல். இப்போ வரும்போது கடலை செடிக்குள்ளே உளுந்த போட்டிருக்கு. எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் கூட தம்பி உளுந்த போட்டிருக்காங்க பாருங்க. உளுந்தை வரப்பில் போடுவது, ஆமணக்கு செடியை போடுவதெல்லாம் எதற்காக? பூச்சியை தடுப்பதற்கு. இந்த மிளகாய் கொள்ளையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டு கரை புறம்பூரா ஆமணக்கு விதையை நாங்கள் விதைச்சி விட்டுவோம். இப்போ பூச்சி வருவார், அவர் வருவார், வரும்போது இந்த ஆமணக்கு இலை அதுக்கு ரொம்ப சுவையான உணவு, அந்த ஆமணக்கு இலையவே தின்னுட்டு கீழே இறங்க போட்டுறேன், மிளகாய் கொள்ளைகளை போகாது, அது பூச்சி தடுப்பானாக நின்றுது. நமக்கு தெரியல, ஏதோ நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அப்பம் பெரியப்பெல்லாம் எது கிட அந்த வேலையூர் வரப்போகிறதுல ஆமணக்கு விதையை விதைக்கிறாங்க. எல்லாமே அறிவியல். இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஐயா என்ன சொல்கிறாரு, வேலி முழுக்க மூங்கில போட்டிருக்கேன்றார். வேறு போட்டிருக்கார் பாருங்க, வேலி முழுக்க மூங்கில், அது இயற்கை வேலியாகவும் மாறிடுது வனமாகவும் இருக்குது. மரம் என்பது வெறும் மரம் அல்ல. கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் சொன்னபோது மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான். மரம் இல்லாத ஒன்றும் இல்லை. உயிர் என்பது காற்று. நம்ம மக்கள் சொல்லிக் கொடுத்தது இறந்தவன அவன் பேய் ஆயிடுவான், ஒருத்தன் ஆக மாட்டான். எங்க அப்பா நம்மாழ்வார் உளவிய காடுது என்றால் அவர் சுவாசிச்சு விட்ட மூச்சு காற்று இங்கு உலாவும். நான் மரணித்தான் நான் சுவாசித்த காற்றை நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் ஒருவர் ஒவ்வொரு மூச்சு காற்றை உட்கொண்டிருக்கிறோம். இந்த வெறுமனையை வீசுகிற காற்றை மூச்சு காற்றாக சுவாச காற்றாக மாற்றி தருகிற பணியை உலகில் மரங்கள் தான் செய்கிறது. ஒருவன் மரணித்து போனால் அவன் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டான், அவன் சுவாசிவிட்ட காற்று இந்த காற்றோடு கலக்கும், இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு போவார், அவ்வளவு. நாம் முன்னோர்களின் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம் என்றுதான் நாம் இந்த வனம் செய்வோம் என்கிற முயற்சியை முன்னெடுத்தோம். நம் பிள்ளைகள் 1000கணக்கான பல லட்சக்கணக்கான பனை விதைகளை தூவினார்கள். தம்பி பனை சதீஷ் அவர்கள் கூட இங்கே வந்து பேசினார்கள். உலகில் ஒரு மரம் தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் பயன்பாட்டிற்கு, மானுட பயன்பாட்டிற்கு அளிக்கிறது என்றால் அது உலகிலே பனை மட்டும்தான். இப்போ தென்னை இருக்கிறது என்றால் பராமரிக்கணும். பனைக்கு அப்படி இல்லை, மட்டையை கழித்து விட்டால் போதும், அது கழித்து விட்டால் போதும், அப்படி பயன் தரக்கூடிய ஒரு மரம் பனை. ஆனால் இன்றைக்கு 100 ஆண்டுகால 150 ஆண்டுகால பனை வெறும் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பேரவலம். எங்கள் ஊரில் கேரளாவிலிருந்து வந்து செங்கல் காலவாய்க்கு பனைகளை வெட்டி ஏற்றுகிறார்கள். என்னுடைய கிராமத்தில் என்னுடைய வயல் வரப்பில் இருந்த பனைகள் வெட்டப்பட்டு விட்டது. யாரை கட்டு வெட்டினீர்கள் என்றால் எதுக்குப்பா பணம் இருந்தானப்பா எதுக்குப்பா அவ்வளோ கோவப்படுறான்? அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்றாங்க. திருநெல்வேலியில் ஒரு பனையெல்லாம் 200-250 ஆண்டுகள். நான் கூட சாலையில் நடந்து போகிறபோது என் தம்பி சிவாட்டு கேட்டு இந்த பனை நம் பாட்டன் புளித்தவனை பார்த்துருக்கிறது, அழகுமுத்துக்கோனை பார்த்துருக்கிறது என்று. மிகப்பெரிய பொருளாதாரம் அதில் இருக்கிறது. தலைவர் அவர்கள் பணம் பழத்தில் இருந்து இனிப்பு மிட்டாய் செய்தார். சீனி மிட்டாய் நம்ம சாப்பிட்றோம்ல, அது மிட்டாய். பணம் கிழங்கை அப்படியே அதை காய வச்சு அவிச்சு காய வச்சு பதப்படுத்தி அதில் மாவெடுத்து மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். அதை நான் பயன்படுத்தினேன். என் தம்பி கிருபாவிட்டிருந்து பணங்கிழங்கை 200-300 கிழங்கு கொண்டு வந்து அவிச்சு காய வச்சு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை அரவையில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து அதை சலித்து மாவாக எடுத்து வைத்து கொண்டு களியை சாப்பிட்றோம்,
சப்பாத்தி அதில் செய்கிறோம், சப்பாத்தி நானும் சாப்பிட்றேன், என்னுடைய மகன் மாவீரன் பிரபாகரனும் சாப்பிட்றாரு, அந்த களியை சாப்பிடுகிறார். பணம் கிழங்கிலிருந்து களி, மைதாவுக்கு பதிலாக நம் மாற்று பொருளாதாரம். இப்போ மட்டை நாராகிறது, மட்டை வேலி ஆகிறது, மட்டை அந்த நார் பொட்டி ஆகிறது, கொட்டான் ஆகிறது. பனை நாரிலும் பொட்டி, பனை ஓலையிலும் பெட்டி, பனை ஓலையில் முரம், சுலகு, பாய், எல்லா பயன்பாடும். இப்போதான் மரங்கள், முன்பெல்லாம் மச்செல்லாம் நாங்கள் அடைக்கிற போது பனை மரங்களை தான், அப்படி தேக்கு அப்படி 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 இருக்கும், அது தேக்கடவுக்கு உறுதியாக இருக்கும். அவ்வளவு பயன் தரக்கூடிய பனையை அதை விட்டுட்டோம்.